ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடண்ட்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த டிசைன்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டார்கெட் கண்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட்னு சொல்லி இந்த மாதிரி சைட் பார் ஒன்று போட்டிருக்கேன், ரைட்? இப்போ இதில் பாருங்கள், காம் ப்ராஜெக்ட் வியூ, ரைட்? இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ, இல்லை போய் ஜே ஃப்ரேம் ஃபார்ம்னு எடுப்போம், இல்லை இருக்கு பேனல் ஃபார்ம் எடுப்போம், ரைட்? பேனல் ஒன்று எடுப்போம். இப்போ இந்த மாதிரி ஒன்று எப்படி செய்வோம் பாருங்கள். இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம பண்ணுவோம் டார்கெட்னு சொல்லி. இப்போ இந்த டார்கெட் பட்டனுக்கு டார்கெட்னு சொல்லி நம்ம கொடுத்துப்போம், ரைட்? மொதல் வீடியோவில் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் எப்படி 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 நம்ம அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டார்கெட்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கும். இந்த டார்கெட் ஃபார்மில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபார்ம் ஒன்று நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டூல் பார் மேலே அப்படி டூல் பார், இந்த மாதிரி டார்கெட்டில் டூல் பார் ஒன்று எடுத்து டூல் பார் அப்படி போடுவோம். இங்கே வந்து பட்டன் ஒன்று பட்டன் இப்படி போடுவோம், ரைட்? இல்லை எடிட்டில் போயிட்டு இங்கே வந்து இந்த பட்டன் ட்ராக் பண்ணி எடிட்டில் போயிட்டு நம்ம நியூன்னு சொல்லி போடுவோம். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாங்க. அப்புறம் இன்னொரு பட்டன் ஒன்று ட்ராக் பண்ணுவோம், இந்த பட்டனை வந்து நம்ம சேவ்னு சொல்லி போடுவோம். இந்த பட்டனை நம்ம போடுவோம் அப்டேட்னு. ரைட், இந்த மாதிரி மூணு பட்டன் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஸ்பிளிட் பேன், இந்த ஸ்பிளிட் பேனை வச்சு தான் நம்ம விஷயங்களை பிடிக்கிறது, ரைட்? இப்போ நம்ம ஈஸியாக வந்து இப்போ இந்த மாதிரி இந்த பாருங்க, இது எப்படி பிடிக்கிறேன்னு அந்த மாதிரி நான் காட்டின மாதிரி இந்த மாதிரி ஸ்பிளிட் பேனை எடுத்து இப்படி போட்டுட்டு இப்போ இந்த ஸ்பேனில் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி டபுளாக பாருங்க. இங்கே வந்து நான் நம்மளை காட்டினேன் இந்த மாதிரி வேர்ட் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நீங்கள் உங்களால் பிடிக்க முடியும். இன்னொரு இப்போ ஸ்பேன் ஒன்று போங்க, நான் வந்து பாருங்கள் பேனலை போட்டுக்கிறேன், ரைட்? முதல்ல மாதிரி தான் மேலே ஒன்று கீழே ஒன்று, நம்ம அந்த பட்டன் போட்ட மாதிரி தான் மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த மாதிரி போட்டு நம்மளுக்கு பிரிச்சுக்கிட்டால் லேஸ், ஏன்னா டிவைடட் வந்து 200 போடுவோம், ரைட்? இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது வந்து லேஸ். இப்படி தான் நம்ம வந்து ஸ்விங் அப்ளிகேஷனை நார்மலாக செய்கிறது, ரைட்? இது நார்மலாக நான் வந்து ரொம்ப விளங்கப்படுத்துறதில்லை, ஏன்னா இந்த மாதிரி போட்டு இந்த கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டிசைனிங் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது, எஃபிஷியண்ட்டாக செய்கிற நேரம், ரைட்? இந்த மாதிரி ரெண்டாக நம்ம ஸ்பீட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த ஐன்ற அடையாளத்தை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த இது வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம செய்யலாம், டிசைன் பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில், ரைட்? ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பிட் பண்ணுறது விஷயங்களை. இப்போ நம்ம அடுத்த வந்து இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, லேபிள் ஒன்று தூக்கி போடுவோம். இந்த லேபிளை எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டார்கெட் நேம்னு கொடுப்போம், ரைட்? இதை கண்ட்ரோல் சி கோப்பி கண்ட்ரோல் வி கோப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு அடுத்த வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்தது அமௌண்ட்டுன்னு கொடுக்க போகிறோம், ரைட்? அதாவது கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பேஸ்ட் அடிச்சுட்டு அடுத்த இன்னொரு காப்பி ஒன்று எடுத்து இதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்தது டேட்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி மூணு ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், டார்கெட் அமௌண்ட், டார்கெட் நேம், அமௌண்ட், டேட்னு சொல்லி. இப்போ டேட்டுன்ற ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த டேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி போல்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எல்லாம் போல்ட் பண்ணிக்கிறேனே, ரைட்? இந்த மாதிரி போல்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா சைஸை வந்து 18 கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கும், ரைட்? ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸையும் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். முக்கியமான டெக்ஸ்ட் பாக்ஸையும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து 14 கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்குவோம், ரைட்? ரைட், பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறோம், ரைட்? இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு காப்பி எடுத்துட்டேன், அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்து இந்த மாதிரி மூணு காப்பி எடுத்துட்டேன். இப்போ டே எல்லாத்துக்கும் இதை வந்து சரியான மாதிரி இந்த ஃபீல்டுக்கு செட் பண்ணுவோம், ரைட்? செட் பண்ணுங்க. இப்போ கீழே உள்ள இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் ஒன்று போட போகிறோம், டேபிள் டிசைன் ஒன்று போட போகிறோம் கீழே. அப்போ டேபிள் டிசைனை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விங் கண்ட்ரோலில் பாருங்கள், டேபிள்னு ஒன்று இருக்குது பாருங்கண்ணா, டேபிள்னு ஒன்று இருக்குது பாருங்கண்ணா, இதாக ரைட், இதாக இருக்குது. இதை கொண்டாந்து இப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ டேபிள் வந்து இந்த மாதிரி சரியாக வந்து இந்த இடத்துல இப்படி பொருந்துகிற மாதிரி இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி எடுத்து ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இந்த ஏரியா தான். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட்? ஓகே, இப்போ இது ரொம்ப லேசியாக அவங்க செஞ்சுக்கலாங்க வேலைகளை, ரைட்? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இதை பேனலில் வந்து இதை பெஸ்ட் பேனல், இது ரெண்டாவது பேனல், ஓகே? நம்ம ரெண்டு பேனல் கொடுத்துருக்கோம், செஞ்சுருக்கோம். அப்போ நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி பேனல் ரெண்டு நம்ம ட்ராக் பண்ணி போடுற செய்கிற நேரம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரைட்? இந்த பேனல் இந்த பேனல் நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம லேசாக இருக்கும், இந்த பேனலில் வச்சு செலக்ட் பண்ணிட்டு போகலாம், ரைட்? ஓகே, ரைட், இந்த மாதிரி தான் நம்ம டிசைனை வந்து நம்ம செய்கிறது.
ஃபஸ்ட் இந்த டேபிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரோவில் போயிட்டு நம்ம கொலம் வந்து ஆட் பண்ணுவோம். நான் ஜீரோ கொடுத்துருவோம், கொடுத்து நான் கொலம் ஆட் பண்ணுவோம். இங்கே ஐடி, இங்கே என்ன படம், மற்ற நேம் எந்த படம் வரும், நேம், அமௌண்ட், டேட், இந்த மாதிரி கொலம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ரைட், இந்த கொலம் ஆட் பண்ணியாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது, ரைட், இப்போ வந்து அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கொலம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நான் வந்து அடுத்து நான் பண்ண போன இப்போ இந்த விஷயம் என்னென்னா, கொஞ்சம் இந்த இப்படி கொஞ்சம் இதாக்கிட்டு இப்போ டார்கெட்டை வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு ஃபார்ம் ஒன்று எடுக்க போகிறேன். இதே மாதிரி தான் மற்றதும் வரப்போகுது, நான் கண்ட்ரிபியூஷனும் ரைட் அதையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கண்ட்ரிபியூஷன் எடுத்து செட் பண்ணிவிட்டு அதே ஃபார்ம் தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். அந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இது கண்ட்ரிபியூஷன், நம்ம திரும்ப திரும்ப டிசைன் பண்ண தேவை, ஒரே ஃபார்ம் ஒன்று செஞ்சுட்டு அதை வந்து காப்பி ஒன்று எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நாட் டேட் மதர் டார்கெட் அமௌண்ட்னு போடுவோண்ணா, அமௌண்ட் அடுத்த வந்து டார்கெட். ரைட், டார்கெட்டில் வந்து கம்போ பாக்ஸ் ஒன்று, இந்த கம்போ பாக்ஸில் வந்து நம்ம மாடல் ஐட்டத்தை எல்லாத்தையும் நம்ம அழிச்சிருவோம் பேக் ஸ்பேஸ் அடிச்சு. ரைட், இப்போ வந்து எம்டியில் தான், இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம கணக்கை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், நமக்கு லேஸாக இருக்கும். இந்த மாதிரி கணக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், விஷயத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த டார்கெட்டில் வந்து நமக்கு வந்து டார்கெட் ஐடியை வந்து நம்ம லோட் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கான ஸ்க்ரீனில் வந்து நமக்கு நமக்கு தேவையான விஷயத்தை இந்த மாதிரி சரியாக வந்து இப்போ இந்த மாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி சரியாக வந்து இதை கொஞ்சம் மேலே அப்படி இழுத்துட்டு நோ டேட் அந்த மாதிரி நம்ம சரியாக வந்து மாதிரி அலைன்மெண்ட்டை செட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். டார்கெட் ஐடி எல்லாமே இங்கே ஈஸியாக இருக்கும் நமக்கு செட் பண்ணிக்கிறது. இங்கே வந்து நம்மளுக்கு சேஞ்ச், இங்கே வந்து போயிட்டு கொலம் ரோவில் போயிட்டு இங்கே வந்து நேம் அமௌண்ட் டேட்டுன்னு இருக்குது. இங்கே வந்து நேமில் வந்து நம்ம நே இங்கே நம் நோட்னு கொடுப்போம், ரெண்டாவில் வந்து இங்கே டேட்னு கொடுப்போம், இங்கே வந்து நம்ம அமௌண்ட்டுன்னு கொடுப்போம். அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது, நான் என்ன செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டார்கெட் ஐடி இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணிட்டேன், கான்ட்ரிபியூஷன்லேயும் டிசைன் பண்ணிட்டேன், டார்கெட்டும் டிசைன் பண்ணியாச்சு. ஓகே, ரைட், இப்போ பாருங்கள் நான் வந்து மூணு விஷயம் செஞ்சிட்டேன், டார்கெட், ஃபார்ம் அண்ட் கான்ட்ரிபியூஷன் மூணு விஷயம் பண்ணிட்டேன். ரைட், ஓகே, இந்த மூணையும் வந்து நான் பண்ணிக்கிட்டேன், முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம டார்கெட்டை கிளிக் பண்ணுறேன், டார்கெட் வந்து ஓப்பன் ஆகணும், கான்ட்ரிபியூஷனை கிளிக் கான்ட்ரிபியூஷன் ஓப்பன் ஆகணும், ரிப்போர்ட்னா ரிப்போர்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இந்த பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் ஆகணும். ரைட், இப்போ இதை வந்து இந்த மாதிரி கணக்காக இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை கணக்காக அப்படி செட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் அழகாக செஞ்சுக்கிறணுங்க. ரைட், ஓகே, இந்த மாதிரி சரியாக நம்ம ரீசைசபிள் பண்ணிக்கிறணும். ரைட், இப்போ நம்ம நம்ம மெட்டல் லுக் நம்ம போட்டு தான் இருக்கிறோம். ரைட், இங்கே பாருங்கள் இதை இந்த இது இதே விஷயம்னா, இந்த பாருங்கள் இந்த டார்கெட் இதில் வந்து நான் இவெண்ட்டில் போயிட்டு டார்கெட்டை கிளிக் பண்ணி இவெண்ட்டில் போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு ஆக்ஷன் ஃபார்மில் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது எனக்கு எங்கே போகணும்னா டார்கெட்ன்ற ஃபார்முக்கு போகணும். இப்போ டார்கெட் ஆப்ஜெக்ட் டீன் சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ டார்கெட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டீனு கிரியேட் பண்ணியிருக்கேன், இல்லை டீன்னு சொல்லி அடிச்சு செட். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எங்கே என்ன பட்டன், இந்த பட்டன் பேர் என்னது, ஜே பட்டன் ஒன், இங்கே வந்து வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஸ்பிளிட் பேனை. இப்போ இந்த ஸ்பிளிட் பேனை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ரைட், இப்போ நம்ம டார்கெட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறது ஸ்பிளிட் பேனலுக்கு தான் நம்மளுக்கான உள்ள அவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேனல்லாம் அதுக்கு தான் போட்டிருக்கோம் அந்த பேனல்லாம். அப்போ அந்த ஸ்பிளிட் பேனில் தான் நம்ம எழுதுவோம் பாருங்கள், ஸ்பிளிட் இதில் வந்து பாருங்கள், இதை வந்து நமக்கு இந்த பே இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்குவாங்க, ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் வேரியபிள் அப்படி இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
கொண்டாந்து போடுவோம் டாட் செட். இங்கே நான் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுவோம். ஓகே ரைட், அடுத்தது இதை ரன் பண்ணி பாருங்கள். டார்கெட் பட்டனை கிளிக் பண்ணுற இந்த ஃப்ரேம் வந்து பாருங்கள் இப்போ லோட் ஆகுது. ரைட், இதே மாதிரி தான் மற்றதும் கண்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி தான். கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக முடியும்னா இதை பெருசாக்கிக்கிறேன். சரி, கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பெருசாக்கி காட்டினா. இப்போ பாருங்கள் ரன் பண்ணி இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுக்கணும். இப்போ கண்ட்ரிபியூஷனை கிளிக் பண்ணப்போ கண்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி தான் லோட் ஆகும். அதே மாதிரி தான், அதே கோர் தான், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இங்கே நான் வந்து கண்ட்ரிபியூஷனுக்கு போடுறேன். இதை வந்து சீனை கொடுத்துட்டு இங்கே சீனை கொடுக்குறேன். இங்கே வந்து டார்கெட்டை டார்கெட்டுக்கு போகும், கண்ட்ரிபியூஷனை கிளிக் பண்ணால் கண்ட்ரிபியூஷன் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம மாற்றம் அடைஞ்சு வேலைகளை செஞ்சுக்கலாங்க. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.